சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம V3 ஃபேமிலி எல்லா மெம்பர்ஸ்க்கும் வணக்கம். நான் சுதாமணி ஃப்ரம் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு V3 பற்றி அறிமுகப்படுத்து வந்து என் தங்கச்சி ராதிகா மற்றும் அவங்க வீட்டுக்கார் கோபால் அவங்க தான். லாக்டவுன் டைம்த்தில் உலகமே லாக்டவுனில் இந்த கொரோனா மூலிமா வீட்டிலே இருந்தாங்க. அந்த டைம்த்தில் வந்து நம்ம இந்தியாவிலும் எப்ரல் டைமில் லாக்டவுன் ஆயிருந்தது. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, என் தங்கச்சி ஃபோன் பண்ணி, எப்ரலில் வந்து ஃப்ரீ ஐடி மூலமாக ஜாயின் பண்ணலாம், இந்த V3 ஆன்லைன் டிவி இருக்குது, இதில் நான் 6 வீடியோ பார்க்கறதுனால வீட்டிலே இருந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னான். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவன் சொல்லும் போது ஷாக்கமாக இருந்தது. யார் வீடியோ பார்த்தா பணம் தருவாங்க அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் நெகட்டிவ் தாட்டோட தான் நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அவன் ஆனாலும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இதில் ஜாயின் பண்ணுக்கா, ரொம்ப பெனிஃபிட் இருக்குது, வீட்டில் இருந்தால் நம்ம வீடியோ பார்க்கலாம், எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாம் நல்லா, எல்லோரும் ரொம்ப பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு அவன் எனக்கு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்காரு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு V3 ஆன்லைன் டிவியில் நான் ஜாயின் பண்ணுறது. அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுறாங்க போது அவர் சப்போர்ட்டே பண்ணலை. மறுபடியும் என் தங்கச்சி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் ஓன் இன்ட்ரெஸ்டோடு அதை ஜாயின் பண்ணேன். ஃப்ரீ ஐடியில் ஏப்ரலில் வந்து இப்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது நான் ஜாயின் பண்ணேன். இதில் வந்து நான் V3 ஆன்லைன் டிவியில் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா 2.25 மணி நேரம் 2.25 மணி நேரம் கேப்பில் வந்து நம்ம வீடியோ பார்க்கணும். 6 வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் காலையில் காலையில் வேலை செய்கிற டென்ஷனில் மறந்துடுவேன், இப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ண பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது, அந்த டைமிங்ஸ் வந்து மைண்டில் செட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி கண்டினியூ வீடியோ பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வீடியோ பார்க்கறதுனால அந்த டைமிங்ஸ் வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நாம இருந்தாலும் அந்த டைம் மைண்ட் வந்து அந்த டைமிங்ஸை வந்து கவனப்படுத்துறது. இப்போ வந்து பர்ஃபெக்டாக நான் வீடியோ பார்த்து 6 மந்த்து வந்து பர்ஃபெக்டாக பார்த்து நான் சூப்பர் சேலரி அச்சீவராக இருக்கேன். இதுவரையில் 3 டைம் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் ரிவார்ட் பாயிண்ட்டும் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முக்கியமாக காரணம் வந்து என் தங்கச்சி ராதிகா தான். ஃபஸ்ட்டு நான் V3 ஆன்லைன் டிவியில் வீடியோ பார்க்கும்போது வந்து ரொம்ப சர்வர் ப்ராப்ளம், நெட்ஒர்க்னால வீடியோவே ரன் ஆகாது, அப்போது ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடும். அப்புறமா எம்டி சார் அவங்க வந்து சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் இப்படி வீடியோ பார்க்க முடியாதுன்ட்டு எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லா தாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து நல்ல மறுபடி பர்ஃபெக்டாக ரன் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணி சப்போர்ட்டிவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீடியோலாம் நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எந்த தொந்தரவே இல்லை. வீடியோ பார்க்குறது மூலிமா மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த வர்ற வீடியோவில் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது, மறுபடியும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் சில டைம் க்ரியேட்டிவ் திங்கிங் பற்றி, மறுபடி கான்ஃபிடென்ஸ் பற்றி, கரேஜ் பற்றி, பயப்படக்கூடாதுங்கள் பற்றி, சில டைம் எல்லாருமே பாசிட்டிவ் திங்கிங் பற்றி தான் அவங்க வீடியோலெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளும் பார்க்கலாம் அதே இன்ட்ரெஸ்டோடு. அவங்க சொல்கிறது வந்து ஒரு கதை மூலமா சொல்கிறதுனால நல்லா புரியுது. மறுபடி அதே மாதிரி நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்பப்போ V3 ஆன்லைன் டிவியில் எல்லாம் பெனிஃபிட் வாங்கிட்டு அதில் சில பிளானிங்கில் வந்து ட்ரிப்புக்கு போடுற பெனிஃபிட்டுங்கள்லாம் இருக்குது. மறுபடி அப்புறமா எல்லா ரீதியும் பணமும் சம்பாதிக்கலாம், மறுபடி மீனிங்ஃபுல்லாக ஸ்டோரியும் பார்க்கலாம். இதை இந்த மாதிரி இப்படி V3 பெனிஃபிட் எந்த வேறு பக்கம் எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கர்நாடகத்தில் வந்து ஜோனா மீட்டிங் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெங்களூரில் நல்லா பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகணும், கர்நாடகத்திலும் தமிழ்நாடு மாதிரியே நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் V3 ஆன்லைன் டிவி அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.